இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன், தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். சங்கீதம் 59:9. டுடேஸ் பைபிள் வேர்ஸ், ஐ வில் வெயிட் ஃபார் யூ ஓ யூ ஹிஸ் ஸ்ட்ரென்த், ஃபார் காட் இஸ் மை டிஃபென்ஸ். சாம்ஸ் சாப்டர் 59:9. உங்களை காட்டிலும் வல்லவர்கள் உங்களை தாக்க வருகிறார்களா? நிச்சயம் வருவார்கள். ஆம், தாவீது ராஜா சிறுவனாக இருந்த போதே அதுபோல் நிகழ்ந்தது. தேசத்தின் ராஜாவாகிய சவுல் தாவீதை கொலை செய்வதற்கு முயற்சி செய்கிறார். 2 முறை தன்னுடைய ஈட்டியால் குத்த பார்க்கிறார். ஆனால் தாவீது தப்பித்துக் கொள்கிறார். சவுல் ராஜா தன்னுடைய மகளை தாவீதிற்கு திருமணம் செய்து கொடுத்த பிறகும் தாவீதை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார். சவுளுடைய வல்லமைக்கு முன் தாவீது ஒன்றுமில்லை. அதனால்தான் தாவீது அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன் என்று பாடுகிறார். எதிரி என்னை விட வல்லமை உடையவர், நான் என்ன செய்ய முடியும்? ஆகையால் அந்த எதிரியை காட்டிலும் வல்லவர் ஒருவரிடத்தில் அடைக்கலம் புகுவதுதான் சரியான ஞானமுள்ள முடிவாக இருக்க முடியும். அது உண்மைதானே? நம்முடைய தேவன் சர்வ வல்லவராக இருக்கும் போது வேறு எங்கே நாம் உதவி தேட வேண்டும்? ஆம் என கண்பானவர்களே, நாம் அனைவரும் ஆண்டவரை தேட வேண்டும். அப்போது நம்முடைய எதிரிகள் நம்மை விட்டு ஓடி போவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் தேவனை தேடி தினமும் மனம் திரும்பினால் நம்முடைய எல்லா முறுமுறுப்புகளும் அமைதியாகிவிடும். நம்முடைய எல்லா சிரமங்களும் நீங்கிவிடும். அது மட்டுமல்ல, இப்போது நாம் அனைவரும் சந்தித்து கொண்டிருக்கும் குழப்பமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். ஆமேன்.